எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த ஜூன் மாதம் முழுக்கமே நம்ம காலை காலையில் வந்து குட் மார்னிங் அப்படின்னு பெல் அடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஸ்லிப் டெஸ்ட் வைக்க போகிறோம் மே மாசத்துக்கான கரண்ட் அஃபேரும் ப்ளஸ் டென்த்து புக்கு சயின்ஸோடைய இருபத்தி மூணு யூனிட்டுக்கான ஸ்லிப் டெஸ்ட்டும் முதல்லையே கொஷின் அப்படியே கையில் கொடுத்துட்ற போகிறோம் ஆயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் ஓகேங்களா அதுக்கப்புறம் மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது மொத்தையுமே கையில் கொடுத்தாச்சு நீங்கள் இதை பார்த்து படிக்கிறீங்க படிக்காமல் இருங்க வெயிட் பண்ணுங்கள் புக்கில் நான் கூட பரவாயில்ல ஸோ இதை மட்டுமே பாருங்கள் வரி வரியாக எடுத்துருக்கேன் ஆன்சர் மட்டும் டெய்லியும் டெய்லியும் காலைல காலைல உங்களுக்கு வந்து ஆன்சர்க்கி வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்றதை ஃபுல் டீட்டெயில் பா சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணால் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக நீங்கள் ஹால் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணியே தேரணும் இந்த நேரத்தில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இருபத்தி மூணு யூனிட் இதை பாருங்களேன் எனக்கு விஷுவலே டி என்னது டிஸ்பிளேல தெரியும் இருபத்தி மூணு யூனிட்டுங்க காமிச்சிட்டேன் இந்த இருபத்தி மூணு யூனிட்டுக்குமே நீங்கள் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா டெய்லி நான் காலைல போட்டுட்டு போகிறேன் நீங்கள் காலைல உங்களுக்கு ஒரு மெசேஜாக வந்துடுங்க மெசேஜாக வரணும் நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலகிராம் குரூப்பில் சார் விரும்புகிறவங்க டெலகிராம் ஆப்பில் போயிட்டு மின்னல் வேக கணிதம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்ம லோகோ போட்டு வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில் ஸோ இந்த வாட்ஸ்அப் சார் நிறைய பேர் கேட்குறீங்க சிலர்லாம் இந்த டீஆக்டிவிட்டாக இருக்கிறவங்களாம் வெளியே போயிடணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஆல்ரெடி ரெண்டாயிரம் பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்கள சேர்த்துட்டு நான் அடுத்தபடி அடுத்த செட்டுக்கு சொல்கிறேன் சரிங்களா எல்லாருமே சேர்க்க முடியாது அதனால் அதை சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ வீடியோஸ் மூணாவது வீடியோவில் நான் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன் சரி இந்த வீடியோவுக்கு போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டென்த்து புக்கு ஏன் இந்த சயின்ஸ் எடுத்தனா லேப் அஸ்டென்ட் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அது அதுவும் இல்லாமல் டெட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வரி வரியாக எடுத்து டென்த்து புக்கு நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாங்க ஒரு டா டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது நான் வேணால் பாமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ இதுதான் அந்த வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து நான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஷின் தெரியாது அப்புறம் வந்து எங்கே இருக்குதுன்னு எங்கிட்ட கொஷின் கேட்காதீங்க கொஞ்சம் கேட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கோட சயின்ஸு ஸ்லிப்டு யூனிட் ஸ்லிப் டெஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூறு கொஷின் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் முயற்சிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்து பாருங்களேன் யூனிட் ஒன்று இருக்குது இயக்க விதின்னு இருக்குங்களா அதை கிளிக் பண்ணுறேன் இயக்க விதின்னு கிளிக் பண்ணால் அது இன்னொரு பேஜுக்கு போகும் இன்னொரு பேஜுக்கு போனோம்னே அதோட பாருங்கள் புது புக்கில் இருக்கிறது தான் இதில் வந்து ஒன்று டு எழுபத்தி ஒம்போது ஒரு யூனிட்ல அது இயக்க விதியில் வந்து நீங்கள் தெரியும் இயக்க விதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையலாம் இருக்காது ஆனால் வரி வரியாக படித்து இதை பாருங்கள் கொஷின்ஸ் தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பிடிஎஃப் ஆல்ஏ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் குரூப்பில் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போகிறதால டெய்லி டெய்லி நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன் வீடியோ போடும் போது வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன் இப்போதைக்கு நீங்கள் கொஷின்ஸ் நான் பார்க்கணும் எப்படிலாம் இருக்குது நீங்கள் முதல்ல வந்து எல்லா கொஷினும் கையில் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எல்லா கொஷினுமே உங்களுக்கு வந்து தெரியுது இருக்குங்களா கரெக்ட்டுங்களா எஸ் எல்லாமே எழுபத்தி ஒன்று

நூற்றி ஐம்பது அதாவது எண்பதுலேருந்து நூற்றி எண் நூற்றி ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட இதுவும் வந்து எழுபதுக்கு மேற்பட்ட கொஸ்டின் தான் ஸோ இதுலேயும் பாருங்கள் ஒளியல் டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பிடிஎஃப் மாதிரியே தான் கொடுத்துருப்போம் நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட இதில் படிச்சிக்கலாம் பிடிஎஃப் நான் இருபத்தி மூணு டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப் முதல்ல கொடுத்தா நீங்கள் அதுக்குள்ளே டெலிட் ஆகிடுச்சு சார் மொபைல் இதுவும் ஆகி போச்சு ஹேங்க் ஆகி போச்சுன்னு நிறைய சொல்லுவீங்க நீ ஏன்னா நிறைய படிக்கிறோம் இல்லையா அதுக்காக தான் இதை அப்படியே வச்சுட்டேன் நம்ம வீடியோ போடும்போது இதோட பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இது அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் எல்லா டெஸ்ட்டுக்குமே நான் கொடுத்துட்டே சில இது இன்னும் அப்லோடு பண்ணலங்க ஒத்துக்கிறேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் டூ டேஸ் டைம் கேட்குறேன் அவ்வளோதான் என்னென்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நில நாளுன்றதால இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு திங்கக்கிழமலாம் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாகிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ டெய்லி டெய்லியுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு இதோட ஆன்சர் கீவ் வந்து காலை ஒரு ஏழு டு எட்டுக்குள்ளே வந்துடுங்க சரிங்களா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பார்த்துக்கலாம் சரி சார் மே ஏதோ மே மாதம்னு சொன்னீங்களா கரண்ட் அஃபேர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதே காமிச்சிடுறேன் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு ஸோ நீங்கள் அது உங்கள் மூணு கோடு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மெனு பார் கிடைக்கும் ஓமு ஷார்ட்கட் மேக்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஸ்லிப் டெஸ்ட் நடப்பு நிகழ்வுகள் கிளிக் பண்ணுங்கள் நடப்பு நிகழ்வுகள் கிளிக் பண்ண உடனே என்னாகும் நடப்பு நிகழ்வுகளுடைய தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு வரும் அப்படியே கீழே வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பேப்பர்லையும் தினமணி பேப்பர்லையும் தான் ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்து பேப்பர்லேயே மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் வந்து கவர் ஆயிடுது சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ ரெண்டு பேப்பரையும் ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் மே மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இதில் வந்து பார்த்தா மே ஒன்று மே ஒன்றுடைய சாரி மே ஒன்னோடைய கரண்ட் அஃபேர் இதில் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும் ஸோ கொஞ்சம் மூவ் ஆனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட்டு வித் ஆன்சரோடய கொடுத்துட்டுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அங்கே டெய்லி வீடியோ வந்து நிறைய போடுற மாதிரி இருக்குது அப்படின்றதால இதை கொடுத்துட்டேன் நீங்கள் ஃப்ரீ டைம்லேயே பார்த்துங்க இதில் பார்த்தீங்கன்னா உலக தொழிலாளர் தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க செம்மையான இது வந்து உங்களுக்காகவே நானே மேக் பண்ண ஒரு ஆப் தான் இது சரிங்களா ஸோ இதில் ஷோ த ஆன்சர்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே மே ஒன்றுன்னு வரும் ஸோ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக ஆன்சர் கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன் இப்போ நம்மளும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் தான் கரெக்டுங்களா ஸோ டெய்லி மீஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் ஆனால் நம்ம அதை ஞாபகம் வச்சிக்கிறது இல்லை இதே வந்து கொஷின் ஆன்சராக படிச்சுன்னா அது ஞாபகம் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் பாருங்களேன் உலக அது நம்ம எப்போது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்போ வந்து யோசிக்க தோணும் நீங்கள் யோசிச்சுட்டு அப்போ த ஆன்சர்னு போட்டால் மே ஒன்றுன்னு வரும் ஸோ இதில் வந்து ஆன்சர் தெளிவாகவே இதில் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னப்பா அஞ்சு தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் அஞ்சு தான் இருக்குது நான் ஒன்று பேக் பட்டன் வந்துடுறேன் இப்போ பாருங்களேன் ரெண்டாம் தேதி எடுக்கிறேன் சரிங்களா ரெண்டாம் தேதி எடுத்து உடனே ஆகும் அது இன்னொரு பேஜுக்கு போகும் இன்னொரு பேஜுக்கு போனோம்னே இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க எத்தனை கொஷின்ஸ் இருக்கு மொத்தம் பன்னெண்டு கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் ஷோ ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா கொஷின் ஆன்சர்னோட அழகாக இது கொடுத்துரு மத்திய அரசு ஜிஐ ஜிஐ குறியீடு வழங்கப்பட்ட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செவ்வாய் கிரகத்தின் முதல் எலிய இதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே இருக்குது கொஞ்சம் வேகமாக படிக்கிறது வேகமாக போகத்தால் நடுவில் வார்த்தையெல்லாம் விட்டுருக்குற மாதிரி தோணும் பட் நீங்கள் ஸ்லோவாக கேட்டிங்கன்னா என்னென்ன ஆன்சர்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேகமாக பேசத்தால் அப்படி இருக்கும் சரிங்களா ஸோ இதுதாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெளிவாகவே இருக்கும் ஸோ இந்த ஸ்லிப் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ப்ளஸ் கடைசி கொஞ்சம் நாள் கொடுத்துருக்கேன் இது வந்து அதை தான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் கரெக்டாக டூ டேஸ் எனக்கு வெயிட் பண்ணுங்கள் டூ டேஸில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடுவேன் ஃபுல்லாக வச்சுடுவேன் இப்போதையும் நீங்கள் பத்து நாள் படிக்கலாமே பத்து நாள் ஒரு நாளைக்கு பத்து ஒரு ஒரு நாளோடைய பத்து கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ பத்து நாளைக்கு என்னும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது நூறு கொஷின்ஸ் வந்துடுது இது நீங்கள் டெய்லியுமே படுங்கள் இல்லைனா வந்து எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதுக்கு மட்டும் நான் ஆன்சர் கே இப்போ பத்தாவது நான் எல்லா நாளுக்குமே கரண்ட் அஃபேருக்கு மட்டும் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஆன்சரோடு கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா ஸோ ஆனால் வந்து சயின்ஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் கொஷின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆன்சர் வந்து நம்ம யூடியூப்பில் போட போகிறோம் ஜஸ்ட் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் கமாண்ட் சொல்லுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்காகவே மேக் பண்ணது நம்ம ஸ்லிப் டெஸ்ட்டுக்காகவே இந்த விஷயத்தை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இது கொஞ்சம் கமாண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா நானே பண்ணது இது கொஸ்டினாவும் நம்ம கரண்ட் சார் தான் கொடுத்தாரு ஸோ இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இதை நான் மேக் பண்ணேன் ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் அதை பொறுமையாக செக் பண்ணி

தினமணி இதை இந்து பேப்பரில் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு பாருங்கள் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக நம்ம படிக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏன்னா நான் இவன் நியூஸ் பேப்பர் வரதில்லை நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லை இன்னொன்று நிறைய குரூப்பில் வந்துட்டுருக்கு இருந்தாலும் அதுக்கான போதிய டைம் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதுவும் போட்டிருக்கேன் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நியூஸ் இந்த க டெய்லி நியூஸ் இது வந்து ஸ்ட்ரிப் டெஸ்ட் மாதிரி இல்லை இருக்கிற விஷயத்த அப்படியே தேரியாகவே எழுதி கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ஸை இதை வந்து நான் டெய்லியுமே உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இப்போ இந்த மாசத்தோட பிளான் இவ்வளவுதாங்க டெய்லியுமே வந்து பார்த்தா ஜூன் மாசத்தான கரண்ட் அஃபேர் வந்து டெய்லியும் குரூப்ல சென்ட் பண்ணிவிடுவேன் மே மாசத்துக்கு ஸ்லிப் டெஸ்ட் கொடுத்தாச்சு அது சயின்ஸுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டும் வந்து கொடுத்தாச்சு உடனே உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கலாம் சார் நம்ம பழைய டெஸ்ட் எங்க சார் ஆச்சு சோசி சயின்ஸ் நிக்குது சோசியல் சயின்ஸ் சொன்ன பிரகாரம் கரெக்டா நடக்கும் அதுல வந்து அறுநூறு கொஷின் பார்த்தாச்சு அது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது கொஷின் ரெடியா இருக்கு நான் வந்து ஒன்னு டு ஒரு நாள் போட்டுடுவேன் சயின்ஸ் நைன்ட்டு சயின்ஸ் எடுத்து கொடுத்து கொஷின் எடுக்கிற ஸ்டாஃப்க்கு வந்து கொரோனா வந்துருச்சு ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டார் அதனால் இப்போத்தையும் அந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் நின்றுட்டுருக்கு ஓகேங்களா இதை நான் முடிச்சிட்டோம்னே அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன் ஸோ அது என்ன பண்ணுறது நம்ம ஸ்டாஃப் தான் அவர் ஸோ சரியாகிட்டு வந்துடுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கைலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சரி கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருக்கோம் எல்லாருமே வந்து என்னப்பா திடீர்னு மின்னல் கணிதம் டீஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க டீஆக்டிவேட்டாக இல்லை அடுத்த கட்ட மூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்ல வரோம் ஸோ எல்லாத்தையுமே மேக் பண்ணி ஒரே இடத்துல வச்சாச்சு இதுக்கப்புறம் டெய்லி டெய்லியுமே நாங்கள் வந்து காட்டி குட் மார்னிங் அப்படின்னு பெல் அடிப்போம் நீங்களும் கடக்கடன்னு படிங்க லேப் டென் எக்ஸாமாக இருந்தாலும் டென்த்து புக்கு ரொம்ப இம்பார்ட்டன் சோசியல் சயின்ஸு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க ன்பிசி எக்ஸாம் டெட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேங்க சயின்ஸ் புக்கு நான் கொஷின் கொடுத்துட்டேன் வரி வரியாக கொடுத்துட்டேன் இதில் எவ்வளோ கவர் ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கவர் ஆயிடுச்சிங்க அப்போ மூணு சதவீதம் அதாவது சயின்ஸில் ஒரு பத்து கொஷின் இந்த இது டாப்பிக்கில் வருதுன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொஷின் ஒன்போது கொஷின் வரைக்கும் கவர் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு கொஷின் தான் மிஸ் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமாக கேட்கறதால தான் வந்துடுது ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அதுக்கும் வழியை நான் பார்த்து சொல்லிடுறேன் அது இப்போத்தி இதை முடிச்சுடுங்க போதுமான அளவு இருக்கும் புக்கே தேவையில்லை ஏன்னா என்னுடைய பிரதர் சிஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது கொஞ்சம் டைம் தான் படிக்கிறாங்க இதை நீங்கள் நிறைய படிக்கிற பசனாக இருந்தால் நான் உங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுப்பேன் பட் நீங்கள் கொஞ்சமாக படிக்கிறதால கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கிறதால உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சிடறோம் எல்லாமே என்னுடைய பிரதர் சிஸ்டருக்காக மட்டும்தான் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அதையும் நம்ம ஃப்யூச்சரில் போட்டுடலாம் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்